தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விண்வெளியில் மாறிச் சுற்றும் வெள்ளிக்கிரகம் எழுதியவர் குரு அரவிந்தன் வீணஸ் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளி கிரகத்தை பற்றி இம்முறை அவசரமாக குறிப்பிட வேண்டிய காரணம் அந்த கிரகத்தை நோக்கி அமெரிக்காவின் நாசா நிறுவனம் தனது ஆய்வுகளை விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றது என்பதேயாகும் விண்வெளி ஆய்வாளர்கள் எமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிரகங்களில் உயிரினங்கள் இருக்கின்றனவா என்பதை முக்கியமாக தேடி வருகின்றார்கள் எங்கள் பூமியைப் போலவே இருக்கும் ஏனைய கிரகங்களின் உயிரினங்கள் உள்ளனவா முன்பு வாழ்ந்ததற்கான ஏதாவது அடையாளங்கள் அங்கு இருக்கின்றனவா என்பதையெல்லாம் ஆராய்ந்து வருகிறார்கள் மனிதர் அங்கு செல்வதற்கு முன் ரோபோக்களை அனுப்பி முக்கியமாக எமக்கு அருகே உள்ள செவ்வாய் கிரகம் வெள்ளி கிரகம் போன்றவற்றில் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் எமக்கு அருகே உள்ள செவ்வாய் கிரகத்தில் ஹெலிகாப்டரை பறக்கவிட்டு சாதனை படைத்த நாசா நிறுவனத்தின் பார்வை மீண்டும் வெள்ளி கிரகத்தின் பக்கம் திரும்பியிருப்பதற்கு காரணம் விண்வெளியில் சாதனைகள் படைக்க தொடங்கியிருக்கும் சீனா ஏனைய கிரகங்களில் சொந்தம் கொண்டாடுவதற்கு முன்பாக தாங்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதேயாகும் சூரிய மண்டலத்தில் உள்ள ஏனைய கிரகங்களை விட இந்த வெள்ளி என்று சொல்லப்படுகின்ற வெள்ளி கிரகம் மாறுபட்டு சுற்றி கொண்டு இருப்பதும் பூமியில் இருக்கும் நமக்கு ஒரு அதிசயமே இரவு வானத்தில் சந்திரனுக்கு அடுத்ததாக பெரிதாக தெரிவது வெள்ளி தான் இன்னும் ஒரு அதிசயம் என்னவென்றால் வெள்ளிக்கிரகத்தின் ஒரு வருடத்தை விட அதன் ஒரு நாள் அதிகமானது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் தமிழில் வெள்ளி விடிவெள்ளி சுக்கிரன் என்றும் வடமொழியில் சுக்கிரா என்றும் அதை அழைப்பர் ஒழுங்குமுறைப்படி பார்த்தால் சூரியனிலிருந்து முதலாவதாக புதன் கிரகமும் இரண்டாவதாக இந்த வெள்ளி கிரகமும் மூன்றாவதாக எங்கள் பூமியும் நான்காவதாக செவ்வாய் கிரகமும் இருக்கின்றன அதாவது எங்கள் பூமியின் ஒரு பக்கத்தில் வெள்ளியும் மறுபக்கத்தில் செவ்வாயும் இருக்கின்றன இந்த கிரகங்களின் பெயர்களைத்தான் நாங்கள் வார நாட்களுக்கும் சூட்டியிருக்கின்றோம் ரோமானிய பெண் கடவுளின் பெயர்தான் வீனஸ் என்பதாகும் புகழ்பெற்ற ஒற்றை கை உடைந்த வீண சிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாணவ பருவத்தில் பாடசாலையில் வீனஸ் படம் போட்ட பென்சில் பாவித்த போது அந்த படத்தை பார்த்திருக்கிறோம் பாரிஸ் நகருக்கு சென்றபோது புகழ்பெற்ற இந்த வீனஸ் சிலையை காட்சியகத்தில் நேரில் பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இளம் பெண்கள் தாங்களும் வீனஸ் போன்ற பாவனையோடு பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுப்பதையும் காண முடிந்தது கிரகங்களில் பெண்ணின் பெயரை கொண்டது இந்த வீனஸ் கிரகம் ஒன்றுதான் ஆதவன் மறையும் நேரத்தில் வெள்ளி எமது கண் பார்வைக்கு பிரகாசமாய் தெரிவதால் ஈவினிங் ஸ்டார் என்ற பெயரும் அதிகாலையிலும் தெரிவதால் விடி வெள்ளி என்ற பெயரும் அதற்கு உண்டு தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் அதாவது சங்க காலத்திலிருந்து கடலோடிகளுக்கு வழிகாட்டியாகவும் விவசாயிகளுக்கு நேரம் காட்டியாகவும் இந்த வெள்ளி கிரகம் இருந்திருக்கின்றது பூமியோடு ஒப்பிடும்போது வெள்ளிக்கிரகம் கொஞ்சம் சிறியதாகவே இருக்கின்றது பூமியின் விட்டம் பன்னிரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வீனஸின் விட்டம் பன்னிரண்டு ஆயிரத்து நூற்றி நான்கு கிலோமீட்டர் சூரியனுக்கு அருகே இருக்கும் புதன் கிரகத்தை விட இரண்டாவதாக இருக்கும் வெள்ளி கிரகத்தின் வெப்பநிலை அதிகமானது இதற்கு காரணம் கரியமில வாயு அதிகமாக இங்கே இருப்பதுதான் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன் உருவான வெள்ளி கிரகத்தின் தனித்துவம் என்னவென்றால் எல்லா கிரகங்களும் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வரும்போது வெள்ளி மட்டும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றுகின்றது இதை போலவே யூரனஸ் கிரகமும் மாறுபட்டு சுற்றுகின்றது இதனால் இந்த இரண்டு கிரகங்களிலும் எல்லாமே மாறுபட்டதாக இருக்கின்றன அதாவது இந்த கிரகங்களில் நின்றால் மேற்கே சூரிய உதயத்தையும் கிழக்கே சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும் எதிர்பாராமல் ஏதாவது நடப்பதாக இருந்தால் சூரியன் மேற்கேதான் உதிக்க வேண்டும் என்று இங்கே வீராப்புடன் சிலர் சவால் விடுவது போல அங்கே வெள்ளிக்கிரகத்தில் வைத்து நாம் சவால் விட முடியாது சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கிரகங்களும் சூரியன் சுற்றும் திசையிலேயே சுற்றி வருகின்றன வெள்ளி கிரகம் ஏனைய கிரகங்களைப் போல சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வராமல் வட்ட பாதையில் முப்பத்தி ஐந்து தசம் சைவர் இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகின்றது ஒரு முறை சூரியனை சுற்றி வர இது இருநூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ஏழு பூமி நாட்கள் எடுக்கின்றது சூரியனுக்கு அருகே வரும்போது நூற்றி ஏழு இலட்சத்து நானூற்றி எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது சுமார் மூன்று ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட வெள்ளிக்கிரகம் பூமியை போல் அல்லாது இது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று பூமி நாட்கள் எடுக்கின்றது அதாவது பூமியின் இரவு பகல் போல இங்கே நூற்றி இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து பகலாகவும் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ந்து இரவாகவும் இருக்கும் பூமிக்கு சந்திரன் போல இந்த வெள்ளி கிரகத்துக்கு துணைக்கோள்கள் எதுவும் கிடையாது சூரிய குடும்பத்தில் வெள்ளி ஆறாவது பெரிய கிரகமாக இருக்கின்றது இதன் நிலப்பரப்பு தூசி படிந்ததாக காணப்பட்டாலும் இதன் மேற்பரப்பு பல மலைகள் எரிமலைகள் பள்ளத்தாக்குகளை கொண்டது அடர்த்தியான மேகங்கள் தடை செய்தாலும் இங்கே உயரமான மலைத்தொடர்கள் இருப்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கண்டறிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அனுப்பப்பட்ட பயணியர் மீனஸ் ஒன்று என்ற விண்கலம் இதை உறுதி செய்தது இந்த மலைகளில் மேக்ஸ்வேல் மலை முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரமானது சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக இருக்கும் இந்த வெள்ளி கிரகம் பூமியிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தொம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வெண்கலங்கள் பூமியிலிருந்து செல்வதற்கு சுமார் நான்கு மாதங்கள் எடுக்கின்றன சூரியனிலிருந்து சூரிய வெளிச்சம் இதற்கு கிடைக்க ஆறு நிமிடங்களுக்கு எடுக்கின்றன பூமிக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்க எட்டு நிமிடங்களும் இருபது வினாடிகளும் எடுக்கின்றன இதுவரை நடந்த ஆய்வுகளின்படி இந்த கிரகத்தின் வளிமண்டல அழுத்தம் பூமியை விட தொண்ணூற்றி இரண்டு மடங்கு அதிகமானதாகும் அதாவது வெள்ளியின் தரையில் நின்றால் ஆழ்கடலில் நீந்தும் போது உள்ள அழுத்தம் போல உணர முடியும் பெருங்கடல்கள் இந்த கிரகத்தில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது நீராவி இல்லாத கனமான வளிமண்டலத்தால் இது சூழப்பட்டிருக்கின்றது மேகங்கள் கந்தக அமிலம் கலந்தவையாக காணப்படுகின்றன இங்குள்ள மேகங்களில் காணப்படும் சல்பூரிக் அமிலம் மூடு பனிகளை உருவாக்கும் திறன் கொண்டது அதே சமயம் அதே சமயம் இங்கு பெய்யும் அமில மழை காடுகள் போன்ற இயற்கைச் சூழல்களுக்கு பாதகமாக இருக்கின்றது சூரிய மண்டல கிரகங்களில் அதிக வெப்பமான கிரகம் இதுதான் இதன் நிலப்பரப்பில் உலோகப் பொருட்களை உருக்கக்கூடிய நாநூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பநிலை காணப்படுவதாலும் அழுத்தம் அதிகமாக இருப்பதாலும் தற்போது மனித வாழ்க்கைக்கு இது ஏற்றதாக இருக்காது என்றே எண்ணத் தோன்றுகிறது ஆனாலும் இனி வருங்காலங்களில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் இதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கப்படலாம் செவ்வாய் கிரகத்தை விட வெள்ளிதான் நமக்கு எமக்கு அருகே இருக்கின்றது பூமியிலிருந்து நேரடியாக ஆய்வுகள் செய்வதற்கு இங்குள்ள அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் தடையாக இருப்பதால் வெள்ளி பற்றி அறிந்து கொள்வதற்கு பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட விண் விண்கலங்களையும் ரோபோக்களையும் நம்பியிருக்க வேண்டியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை பல விண்கலன்களும் ரோபோக்களும் வெள்ளி நோக்கி சோவியத் யூனியனால் அனுப்பப்பட்டன அங்குள்ள காலநிலை காரணமாக அவற்றால் அதிக நேரம் தகவல் சேகரிக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு வெள்ளி நோக்கி முதலாவதாக அனுப்பப்பட்ட வெனேரா ஒன்று மற்றும் வெனோரா இரண்டு ஆகியனவற்றின் தொடர்பு பாதி வழியிலேயே துண்டிக்கப்பட்டுவிட்டன மார்ச் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு பெனோரா மூன்று வீனஸின் சுற்றுப்பாதைக்குள் சென்று தகவல் அனுப்பினாலும் அதன் பின் தரையிறங்கும் போது வீனஸ் தரையில் மோதிக்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெனோரா ஏழு வீனஸில் பாதுகாப்பாக தரையிறங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வேனோரா ஒன்பது வெள்ளியிலிருந்து தகவல் அனுப்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் வேனோரா பதிமூன்று வெள்ளியிலிருந்து காற்றின் சத்தத்தை பூமிக்கு ஒளிபரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வெனூரா பதினைந்து வீனஸின் ராடார் வரைபடத்தை அனுப்பியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு வேகா என்ற விண்கலம் ரஷ்யாவால் வெள்ளி நோக்கி அனுப்பப்பட்டது இதன் பின் ரஷ்யா பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக விண்வெளி திட்டத்தை நிறுத்தி கொண்டது அமெரிக்காவின் நாசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மரீனர் இரண்டு என்ற விண்கலத்தை வெள்ளியின் சுற்றுப்பாதைக்கு அருகே அனுப்பி சில தகவல்களை பெற்றுக்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மரீனர் ஐந்து இதே பாதையில் வெள்ளி நோக்கி அனுப்பப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு மரீனர் பத்து புதன் கிரகம் நோக்கி செல்லும் போது வெள்ளி கிரகத்தையும் படங்கள் எடுத்து அனுப்பியிருந்தது வெள்ளியின் காற்றின் வேகம் மேக கூட்டங்கள் பற்றியும் மரீனர் பத்து தகவல் சேகரித்து அனுப்பியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாசா நிறுவனம் பயணியர் என்ற விண்கலத்தையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு மேக்லான் என்ற விண்கலத்தையும் வெள்ளி நோக்கி அனுப்பியிருந்தது வெள்ளியின் சுற்றுப்பாதையிலிருந்து தேவையான தகவல்களை நான்கு வருடங்கள் சேகரித்து அனுப்பிய இந்த விண்கலம் ஏற்கனவே திட்டமிட்டபடி வெள்ளியின் தரையில் மோதிக்கொண்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வீனஸ் எக்ஸ்பிரஸ் என்ற விண்கலம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தினால் வெள்ளி கிரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஜப்பானால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்கா சுகி என்ற விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டது இவற்றை விட பல விண்கலங்கள் வெள்ளிக்கிரகத்தை கடந்து வேறு கிரகங்களை நோக்கி செல்லும் போதும் தகவல் சேகரித்து அனுப்பியிருந்தன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதன் கிரகத்தை நோக்கி அனுப்பப்பட்ட மெசென்சர் விண்கலம் இரண்டு தடவைகள் வெள்ளி கிரகத்திற்கு அருகாக பறந்தது முதற் தடவை ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்றி அறுபது மைல்கள் தூரத்தில் பறந்தபோது அதனால் தகவல் அனுப்ப முடியவில்லை இரண்டாவது தடவை ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருநூற்றி ஒன்பது மைல்கள் அருகே சென்று தகவல் சேகரித்து அனுப்பியிருந்தது சுமார் நாற்பத்தி ஆறு விண்கலங்கள் இதுவரை வெள்ளி கிரகத்தின் பாதை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா சுக்கிராயன் என்ற விண்கலத்தை வெள்ளி கிரகத்திற்கு அனுப்ப இருக்கின்றது இதில் வெள்ளி மேக கூட்டங்களை ஆய்வு செய்வதற்கு ஏற்ற மாதிரி பலூனும் இணைக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெரிட்டாஸ் என்ற விண்கலத்தையும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டாவின்சி என்ற விண்கலத்தையும் நாசா அனுப்ப இருக்கின்றது வெள்ளி கிரகத்தில் கடல் இருந்ததா நில அதிர்வு ஏற்படுகின்றதா எரிமலைகள் விழிப்புடன் இருக்கின்றனவா என்பது போன்ற தகவல்களை இவை சேகரிப்பதற்கும் இதற்காக தனியே ஐநூறு மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன வெனோரா டி என்ற விண்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து வெள்ளி நோக்கிச் சொல்ல இருக்கின்றது இதில் அமெரிக்க நாசா நிறுவனத்தின் பங்களிப்பும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெள்ளி விடயத்தில் சீனா ஏனோ இதுவரை வாய் திறக்கவில்லை ஒருவேளை மௌனமாக உருமீனுக்காக காத்திருக்கலாம்